ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் எப்படி எல்லா ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே காட்ட போகிறோம். நிறைய தமிழ் பிளேயர் உங்களுக்கு தெரியாத, 85 லெவலுக்கு மேலே உள்ள நிறைய பிளேயர் உங்களுக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி எதா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பிளேயரை பார்த்துடலாம். ஃபஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் லெவல் பிளேயரே காமிச்சிடுறேன். இவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் இருக்கார். டிஎன் ஐஸ் கோல்டு நிறைய பேருக்கு தெரியும். இன்னுமே பார்த்தீங்கன்னா டிஎன் ஐஸ் கோல்டை நிறைய பேருக்கு தெரில. ஓகேவா, இவர் தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் லெவலு. நம்ம சர்வேரில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோல்டு, ஓகேவா, இவர் ஐஸ் கோல்டு, இவர் டிஎன் ஐஸ் கோல்டு. இங்கே பாருங்கள், லைக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவர் லைக்கு ஏற்றலை. ஓகேவா, பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ மேட்ச் தான் போடுவார். அவர் கெட்ட போய் தான் அவர் கில்டு லீடர் பாருங்கள், 98 அளவில் பாருங்கள், 98. அவர் தான் நம்ம சர்வரில் ஃபஸ்ட் லெவல். அவர் ஐஸ் கோல்டு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐஸ் கோல்டு, இவர் தான் ஃபஸ்ட் லெவல். இன்ன வரைக்கும் இவர் நிறைய தெரில, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பேர் தான் தெரிது. ஓகேவா, அதான் பார்த்தேங்க பாருங்கள், ஃபுல் எலிட் போட்டிருக்காரு. ஆனால் ரொம்பலாம் டாப் பண்ண மாட்டார். கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப இல்லை, பார்த்து அவர் கலெக்ஷனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆளை பார்த்துடலாம். இவர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. லெவலில் பார்த்திங்கன்னா 86 லெவலு, லைக் பார்த்திங்கன்னா 30,000. என்ன ப்ரோ அக்கௌண்ட்ல ஆடலாம் கேட்டால் அக்கௌண்ட் ஆடார். ஓகே, அவர் வேனுக்குனே மைனஸ் பண்ணி ஆடுறாரு. தமிழ் பிளேயர் தான். ஓகேவா, பார்த்துக்கோங்க எத்தனை லெவல் பாருங்கள். இவர் வந்து கபில் ராய் லைவில் அடிக்கடி விளாடுவார், கபில் ராய் கூட விளாடுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா விஜய், இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் போன சீசன் அடிச்சிட்டாரு, அடிச்சு பேனர்லாம் எடுத்துட்டாரு. லெவல் பார்த்திங்கன்னா 75, லைக் பார்த்திங்கன்னா 24,000. ஸோ அடுத்ததாக அடுத்த யார், அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழன், இவர் வந்து கிட்டில் இருக்காங்க, கில்டில் இருக்கார். ஓகேவா, கிராண்ட் மாஸ்டர், இவர் சிஎஸ்லேயும் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டார், ரெண்டுலேயுமே கிராண்ட் மாஸ்டர். இப்போவும் கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்கார், ஃபுல் எலிட் போடுறாரு, ஃபுல் டாப்பு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டில் இருக்காங்க, கில்டில் இருக்கார். ஸோ அடுத்தாள் பார்த்திங்கன்னா ஜேகே ரோஹித், இவர் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கில்டு. ஓகேவா, அவங்க நிறைய தெரியும், சூப்பராக ஆடுவார் பாருங்க, ஜல்லிக்கட்டு கில்டு. அவர் மாஸ்க்லாம் பாருங்கள், பழைய மாஸ்க் வச்சுருக்காரு, சூப்பராக ஆடுவார். அவங்களோட பாயிண்ட் லெவல் பார்த்திங்கன்னா கம்மி தான், ஆனால் அவங்க பாருங்கள் ஃபுல்லாக எலிட் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த ஆள், அடுத்த யார், அடுத்த பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இந்திக்காரன்னு நினைக்கிறேன், இந்தியா தமிழான்னு தெரில, தமிழ் தான். ஓகேவா, அவர் தமிழ் தான். ஸோ அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா கிளாஸ் எஸ்எம். ஓகேவா, இவர் நிறைய தெரியும், கிளாஸ் மைகில்டு. இப்போதைக்கு கிளாஸ் மைகில்டு லீடர்னு நினைக்கிறேன். ஆமாம், இவர் தான் லீடரு. 82 லெவலு பார்த்திங்கன்னா, 82 லெவலு கிளாஸ்மே கில்டு லீடரு, ஃபஸ்ட்டு கில்டு லீடரு. அவரோட லைக்லாம் பாருங்கள், லைக் 40,000 லைக் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ 3 அலர்ட் போடலை. ஓகே, 3 அலர்ட் போடலை. கிளாஸ்மே கில்டு ஒரிஜினல் கில்டு தான், க்ளோரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா அடுத்த யார், அடுத்த பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போ தட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி விருப்பம்னா ஒரே லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரே லைக்காவது பண்ணி விட்ருங்க. ஏன்னா இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஒழுங்காகவே போடலை, ரெண்டு நாள் வீடியோ போடல. இந்த வீடியோ மறக்காமல் ஒரே ஒரு ஆளுக்கு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் பாதி கொஞ்சம் ஒரு கிந்திக்காரலாம் இருப்பாங்க. ஓகேவா, கிந்திக்காரலாம் காட்டியிருக்க மாட்டேன், இதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பாதி பேர்த்து காட்டியிருக்க மாட்டேன், கிந்திக்காரலாம் காட்டியிருக்க மாட்டேன். அதேமாதிரி கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களும் காட்டியிருக்க மாட்டேன். ஓகேவா, பாருங்க இவர் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கில்டு. ஓகேவா, நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ்லாம் உள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா தமிழன் கேஜிஎஃப், இவரை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கில்டு லீடர் இவர், 80 லெவல் வைக்கும், 80 லெவலு, 28,000 லைக்கு. கில்டு லீடர் பார்த்துக்கோங்க, தமிழன் எஸ்கே, 88 லெவலு. இவர் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 2 லெவலோ 3 லெவல் பிளேயரோ. ஓகேவா, அவர் கில்டு லீடரு, தமிழன் எஸ்கே. அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், அவரு கூட லாண்ட இந்த சீசன் கூட அவர் கூட ரேங்க் புஷ் பண்ண வீடியோலாம் இருக்குது. வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட போட்டுருவேன். இவர் பாருங்கள், இவர் இவரோட ஐடி வேறுங்க, சூப்பராக இருக்குது. இவரும் கிளாஸ்மே கில்டு தான். அவர் பேஜ் பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் இருக்குது. இவர் பேஜ் பாருங்கள், சூப்பராக அடிச்சு வச்சிருக்காரு. பேஜ் பார்த்தீங்கன்னா 277 அடிச்சு வச்சிருக்காரு. ஓகே, எலைட் எதுவும் போடல, கரெக்டாக 277 எல்லாமே. அது எப்படி தான் எடுத்துருக்கேன்னு தெரியல, வேறு லெவல் புரோனா அப்படி எடுத்து வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர், உங்களுக்கு பிடிச்ச பிளேயர், அவங்க நேம் கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேத்துக்கு யாரெல்லாம் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, நிறைய பேத்துக்கு ஐஸ் கோல்டு பிடிச்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கும். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயரோ, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அவங்க நேம் சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு யாரை பிடிக்குன்னு தெரில, நான் பார்க்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லேயே ரொம்ப டோர்னமெண்ட்டு பிளேயர் என்கிட்ட அவ்வளோ இல்லை. ஓகேவா, ஆனால் டோர்னமெண்ட்டு பிளேயரில் இவர் மட்டும் தான் டோர்னமெண்ட்டு பிளேயர். இவர் நீங்கள் நிறைய டோர்னமெண்ட்டில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இவரை கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இவர் சூப்பர் ஆடுவார் ஏன்னா இவர் லைவில் நானே பார்த்துருக்கேன், கேடி தமிழ லைவில் பார்த்தேன். ஓகேவா, அப்போ கேடி தமிழ் லைவ் போட்டு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்க முடியல, கேடி தமிழனையே அடித்தார். ஓகேவா, இவர் கேடி தமிழன் டீமேட்டை ரெண்டு பேர்த்தை இவர் சோலோன்னு அடித்தார் மின்னால. ஓகேவா, அது பழைய டோர்னமெண்ட் இருக்கும், ஆனால் இவர் நிறைய எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட இவர் ஒருத்தர் தான் டோர்னமெண்ட் பிளேயர். ஓகேவா, அடுத்து யாருன்னு பார்க்கலாம். இவர் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு இவர் வந்து ஒரு சீசன் முன்னாடி ரீஜனில் இருந்திருப்பார். ஓகேவா, அவர் பேரை நல்லா பாருங்கள்,
ஒரு சீசன் முன்னாடி ரீஜனில் இருந்திருப்பார், நம்ம தமிழ் பிளேயர் தான். ஓகேவா, தமிழ் பிளேயர் ரீஜனில் இதே ட்ரெஸ் வச்சு இதே நேம் வச்சு ரீஜனில் இருந்திருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ப்ரோ, இவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுவார். ஓகேவா, ரேங்க் கிளாஸ் ஸ்கோர்லாம் சூப்பராக ஆடுவார். நீங்களே குறிப்பிட்ட பாருங்கள், லெவலு பாருங்கள், லைக்கு பாருங்கள். ஓகேவா, மகிழ்ச்சி கில்டு லைக்கு பாருங்கள். 37,000, நான் 82 அளவில் இருக்கேன், நானே 30,000 லைக் தான். அவர் லைக்கு பாருங்கள், அந்தளவு எவ்வளோக்குள்ள அப்புறம் ஆடுவார் பாருங்கள், சூப்பராக ஆடுவார். அதனால் அவ்வளோ லைக் வந்திருக்கு. சரி, அடுத்து யாருன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமரன், இவர் பார்த்தீங்கன்னா போன சீசன் கிராண்ட் மாஸ்டர், உங்களுக்கு தெரியும், பேனரை பார்த்தாலே தெரியும், பேனர் வச்சிருக்காரு. சரி, அடுத்து யார் டக்கு டக்குன்னு பார்க்கலாம், யாருக்குமே டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரே லைக் பண்ணி விட்ருங்க, ரெண்டு நாள் வீடியோ போடல. எப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படியும் ஒரு 100 பேர் தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும், 100 பேர் தான் பார்ப்பீங்க. அந்த 100 பேரில் ஒரு 50 பேராக லைக் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டான் நவீன், ஓகேவா, இவர் டீம் டான்ஸ் கில்டு, ஏன்னா அந்த கில்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், இவர் வெறித்தனமான ஒரு பிளேயர், அவர் காஸ்ட்யூம் பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், 67 அளவில் தான் அங்கே பாருங்கள், அவர் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். நீங்களே இவர் யூஐடினாலும் போட்டு செக் பண்ணி பாருங்கள், அவர் லைக் லெவல்லாம் கம்மி தான். ஓகேவா, அவர் லெவலு லைக்லாம் கம்மி தான் பாருங்கள். ஆனால் ட்ரெஸ்ஸு பாருங்கள் பங்கமாக இருக்கும். யூஐடி போட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, யூஐடி ஒழுங்காக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. அவரோட யூஐடி பார்த்தீங்கன்னா 42 99 35 022. ஓகேவா, நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து யார் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கரி, ஷேடோ கரி. இவர் பார்த்தீங்கன்னா நான் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கும் போதெல்லாம் இவர் எனக்கு ஆப்போனட்டில் ஒரு 7 டைம் வந்திருப்பார், ஒரே சீசனில் 7 டைம் வந்திருப்பார். அதுவும் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி, ஒரு 3 டைம் வந்தோடனே ஃபோன் நம்பர்லாம் வாங்கி நாங்கள் டீம் பிடிச்சி ஆடணும். அங்கே பாருங்கள், அவர் கேடி ரேட்டு பாருங்கள், பங்கம் வச்சிருப்பாரு, 12 கேடி வச்சிருக்காரு. அவர் மேட்ச் கம்மியாக தான் போட்டுருந்தில்ல, அவர் எப்போவுமே கேடி 12 வச்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பிளேயர். ஓகேவா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, சூப்பராக ஆடுவாங்க. அவங்க பார்த்தாலே தெரியும், பேனர் பாருங்கள், கிராண்ட் மாஸ்டர் பேனர் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கில்டு லீடர் பாருங்கள், தமிழன் கீஸ், 85 லெவல். ஓகேவா, அவங்க கில்டு பார்த்தீங்கன்னா 85 லெவல் தமிழன் கீஸ். அவர் முன்னாலே கிராண்ட் மாஸ்டர் அடித்த பிளேயரு, முந்தைய பழைய கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா, பழைய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் ரவுடி ராஜா மகிழ்ச்சி டாப் ஒன் அடிச்சார், அப்போவே கிராண்ட் மாஸ்டர் அடித்த பிளேயரு. இப்போ அதனால் நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிபிக்கில் இருந்து இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கும், எங்கள் ஊர் பக்கத்து ஊர், எனக்கு தெரிஞ்ச பேர் தான் இவர். இப்போ இவர் நேம் பார்த்தீங்கன்னா ஆகாஷு. இவர் பார்த்தீங்கன்னா டிஜிபி சிங்கம், அவரோட வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஏன்னா அவர் கூட ஆடுவார், நிறைய டோர்னமெண்ட்லாம் ஆடிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவரை பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா பேஜ் பாருங்கள். ஓகேவா, இவர் டிஜிபி கில்டு தான், பேஜ் பாருங்கள், ஃபுல்லாக 333 தான் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காரு, ஃபுல்லாக லெட்டு போட்டு வேறு மாதிரி பேஜ். இந்த மாதிரிலாம் கிளைமேட் ரொம்பவே கஷ்டம், ஒன் எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணுறவங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில, என்னை அப்படி பார்த்துருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்ருக்கிறோம், மறக்காமல் ஒரே ஒரு மஞ்சள் கலர் காட்டு, எல்லோ கலர் காட்டு மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் யார் பார்த்துருக்காங்கன்னு தெரில, ஒரே மஞ்சள் கலர் காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கிறீங்க, அதில் ஒரு 10 பேர் இப்போதைக்கு ஃபுல்லாக பார்த்தாலே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஒரே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியும் பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரே லைக் பண்ணி விட்ருங்க, ஏன்னா வீடியோ 2 நாள் போகலாம், நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போகாது, ஒரே லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.